இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிழ்ச்சிகரமான நாளிலே இந்த மகிமையின் டிவியின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21:21. வேதத்திலே ஆண்டவருக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. நம்முடைய ஆண்டவருக்கு பழைய ஏற்பாட்டிலேயும் புதிய ஏற்பாட்டிலேயும் பல பெயர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டது. இதிலே அவருடைய பிறப்பை இந்த நாளிலே ஆண்டவருடைய பிறப்பின் செய்தியை நாம் பார்க்கிற பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட இரண்டு பெயர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். முதலாவதாக மத்தேயு 21:21, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர், அவர் பிறப்பதற்கு முன்பாகவே அவருக்கு பெயர் சூட்டப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த இயேசு என்ற பெயருக்கு இன்றைக்கு நாம் அநேக குழந்தைகளுக்கு பிறந்த உடனே பெயர் வைக்கிறோம். சில பெயர்கள் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது, அநேக பெயர்களுக்கு அர்த்தமே இல்லாமல் பெயரிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் குழந்தையாகிய இயேசுவுக்கு அவர் பிறப்பதற்கு முன்பாகவே தேவ தூதன் சொல்லுகிறான், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அந்த இயேசு என்ற பெயருக்கு இரட்சகர் என்று அர்த்தம், ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். ஆண்டவர் ஒரு இரட்சகராக இந்த உலகத்திற்கு வெளிப்பட்டார். இந்த லூக்கா 2:24 நாம் வாசிக்கிறோம், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி அந்த தேவ தூதன் சொன்ன பொழுது அங்கே மிகுந்த சந்தோஷம், மேய்ப்பர்கள் மத்தியிலே சந்தோஷம் ஏற்பட்டது. இன்றைக்கும் கூட நாம் அநேக செய்திகளை கேட்கிறோம், டிவியில பத்திரிகையில நாம் அநேக செய்திகளை கேட்கிறோம். உண்மையாகவே அந்த செய்திகள் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதா என்று சொல்லி பார்த்தால் மிகவும் துக்கமான செய்தியைத்தான் நாம் இந்த நாட்களிலே நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த செய்தி ஒரு நற்செய்தியாக இந்த உலகத்திற்கு அறிவிக்கப்பட்டது. இந்த கிறிஸ்துமஸ் என்பது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தியாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அறிவிக்கப்பட்டது. ஏன் எல்லா ஜனத்துக்கும் அது ஒரு நல்ல செய்தி? ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒரு இரட்சகராக அவர் அவதரித்தார். ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்கோ குறிப்பிட்ட மதத்தினருக்கோ இயேசு கிறிஸ்து பிறக்கவில்லை, எல்லா ஜனத்திற்கும் அவர் சொந்தக்காரராக இந்த உலகத்திலே பிறந்தார். அவருடைய அந்த இரட்சகர் என்ற பெயர் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிக்கிறார். அதனால தான் ஆண்டவருடைய பிறப்பு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய பிறப்பு. இந்த உலகத்தில் யாரும் யாரையும் இரட்சிக்க முடியாது, யாரும் யாருக்காகவும் தன்னுடைய ஜீவனை கொடுக்க முடியாது. ஒருவேளை தாய் தன்னுடைய பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கலாம், என்ன வேணும்னாலும் செய்யலாம், ஆனால் தன் பிள்ளைக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்க முடியாது, தன் பிள்ளையை இரட்சிக்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் இரட்சகராக பிறந்தார். அவருடைய இரட்சிப்பு, விலையேற பெற்ற இரட்சிப்பு. இன்றைக்கு இந்த மனுக்குலம் பாவத்திலே சிக்கி கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்திற்கு ஒரு இரட்சிப்பு தேவை, இந்த உலகத்திற்கு ஒரு விடுதலை தேவை, பாவத்தில் இருந்து ஒரு விடுதலை தேவை. அந்த விடுதலையை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இரட்சகராக பிறந்தார். அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். வேதம் சொல்கிறது, மாம்சமான யாவரும் தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள். அவருடைய இரட்சிப்பு வெளியரங்கமாக இருக்கிறது, அந்த இரட்சிப்பை எல்லாரும் அவருடைய இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த நல்ல மகிழ்ச்சியான அந்த கிறிஸ்துமஸ் நாளிலே அவருடைய இரட்சிப்பை எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் அவர் இந்த உலகத்திலே நமக்காக அவர் பிறந்தார், நமக்காக அவர் பாடுபட்டு தன்னுடைய ஜீவனை அவர் பலியாக ஒப்பு கொடுத்தார். எனவே அந்த அவருடைய இரத்தத்தின் மூலமாக நாம் பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவரை நம்புகிறவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். தமது ஜனத்தின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிக்கிறார். இன்றைக்கு பாவ மன்னிப்பை தேடி அலைகிற மக்கள் அநேகர் உண்டு. குற்ற மனசாட்சியினால் பாதிக்கப்பட்டு வாழ்கிற மக்கள் உண்டு. தங்கள் வாழ்க்கையை விரக்தியோடு கழிக்கிற மக்கள் அநேகர் உண்டு. அப்படிப்பட்ட மக்களுக்கு தான்
ஆண்டவர் ரட்சிப்பை கொடுப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். மட்டுமல்ல, அவருடைய பெயர் அடுத்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். அடுத்ததாக இம்மானுவேல் என்கிற பெயர், இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். நாம் சிறு வயதிலிருந்தே நாம் அறிந்த நன்கு தெரிந்த வசனங்கள் தான். ஆனால் நாம் மேலோட்டமாக அந்த வசனங்களை வாசிக்கிறோம். உண்மையாக அந்த வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது இம்மானுவேலராகிய தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்மை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்த தேவன் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். காணக்கூடாத இறைவன் எங்கேயோ பரலோகத்திலே வெகு தூரத்திலே இருந்து கொண்டு அவர் நம்மை காண்கிறார். அவர் தேவனை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் காணக்கூடாத இறைவன் இயேசு என்கிற பெயரிலே எல்லாரும் காணும்படியாக இந்த உலகத்துக்கு அவர் வந்தார். அதான் அவர் பெயர் இம்மானுவேல். தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு அவர் வாசம் பண்ணுகிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. இந்த உலகத்தில் யாரும் யாரோடு நிரந்தரமாக என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது, நிரந்தரமாக யாரோடும் தங்க முடியாது. எல்லாருடைய அன்பும் எல்லாருடைய நட்பும் கொஞ்ச காலம்தான், ஆனால் எல்லாம் கடந்து போய்விடும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களோடு இருக்கிறேன், இம்மானுவேலராக நான் உங்களோடு இருக்கிறேன். அதைத்தான் ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது சொல்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அந்த ஆண்டவர், அந்த இம்மானுவேலராகிய ஆண்டவர், பாவங்களை ரட்சிக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய ஆண்டவர், அவர் நம்மோடு இருக்கிறார். இந்த நல்ல நாளிலே, இந்த மனமகிழ்ச்சியின் நாளிலே அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்வோம். நாம் அவரை நோக்கி கூப்பிடுவோம், எங்கள் பாவங்களை ரட்சித்து எங்கள் பாவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலையை தாரும், எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சாபத்திலிருந்து இயேசுவே எங்களுக்கு விடுதலையை தாரும், எங்களுடைய வியாதிகள் பலவீனங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலையை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம், நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு விடுதலை அடையும்படிக்கு நமக்கு ஒரு வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்பதை இந்த நல்ல நாளிலே நாம் கண்டுகொள்ள வேண்டும். முதலாம் உலக போர் நடந்து கொண்டிருந்த சமயத்திலே டிசம்பர் 24 ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த ஜெர்மனி தேசத்திற்கும் அமெரிக்க தேசத்திற்கும் கடுமையான யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இரு தரப்பினரும் மாறி மாறி தங்களை தாக்கிக் கொள்கிறார்கள். அந்த சூழ்நிலையிலே அந்த ஜெர்மனி தேசத்தில் உள்ள ஒரு போர் வீரனுக்கு நன்றாக அடிபட்டு விடுகிறது. அவன் தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக பதுங்கு குழியிலிருந்து அவன் தவழ்ந்து வந்து ஒரு அந்த வருகிற பொழுது அவனுடைய உடல் ஒரு கம்பியிலே மாட்டிக்கொள்ளுகிறது. அவன் அதிலிருந்து வெளிவர முடியாதபடி வேதனையிலே சிக்கி அவன் அழுகுரல் எழுப்பி அழுது கொண்டிருக்கிறான். இரண்டு தரப்பிலுள்ள இராணுவ வீரர்களும் அதை கேட்கிறார்கள். உடனே ஒரு அமெரிக்க எதிர்ப்படை, அந்த அமெரிக்க இராணுவ வீரன் என்ன செய்கிறான், ஓடி போய் அவனிடத்திலே போய் அவனுடைய நிலைமையை பார்த்து அவனுக்கு உதவி செய்ய விரும்புகிறான். இதை இரண்டு தரப்பில் உள்ள படை வீரர்களும் பார்க்கிறார்கள். உடனே இரண்டு பேரும் தாக்குவதை நிறுத்திவிட்டு அவர்கள் அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அமெரிக்க படை வீரன் அந்த ஜெர்மனி எதிரி படை வீரனை அவன் தூக்கி அந்த கம்பியிலே மாட்டி சிக்கி தவிக்கிற அந்த போர் வீரனை தூக்கி அவனை அவனுடைய நாட்டு வீரர்களிடத்திலே போய் ஒப்படைக்கிறான். அவன் அவர்களிடத்திலே ஒப்படைத்து விட்டு மீண்டுமாக தன்னுடைய படையினரோடு சேர்ந்து சண்டையிட வருகிறான். மீண்டும் சண்டை தொடங்குகிறது. எப்படி ஒரு அழுகுரல் எழுப்புகிற ஒரு குரலை கேட்டு ஒரு மனிதன் ஓடி சென்று, அவன் ஒரு எதிரி படையாக இருந்தாலும் ஓடி சென்று அவனுக்கு உதவி செய்து அந்த சூழ்நிலையிலே அவனை மீட்டு எடுத்தான். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இதே போலத்தான். பாவ மனுக்குலத்தை மீட்பதற்காக நாம் எழுப்புகிற அழுகுரல்கள், நம்முடைய வேதனைகளை எல்லாம் அவர் மாற்றுவதற்காகத்தான் அவர் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார். இந்த நல்ல நாளிலே அந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மகிழ்ச்சிகரமான காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்துக்கு நீர் கடந்து வந்தீர். எங்களோடு எல்லா பிரச்சனைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதை நாங்கள் கண்டு உணர்ந்து விசுவாசிக்க எங்களுக்கு பலன் தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை 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 மகிமை.